பக்கோச்சேன் மேரி லிஷியா. இன்றைக்கி நம்ம வந்து காரசாரமான இட்லி பொடி தாங்க பார்க்க போகிறோம். அது ஒரு ஹெல்த்தியான பொடி, வேர்க்கடலை போட்டு நான் செஞ்சுருக்கேன். அதை செய்து பாருங்கள் நம்பியேஸ். வாங்க வீட்டில் போகலாம். வீடியோவை நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறதா இருந்தால் மேரி லிஷியா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வீடியோ பாருங்கள். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். அப்போ தான் என்னென்ன பொருட்கள் நான் கலந்துருக்கேங்கிறது தெரியும். நான் கொஞ்சம் நல்லா செஞ்சுருக்கேன். அந்த பொடி வந்து தனித்தனியாக வறுத்து செய்வாங்க. நான் வந்து ஒரே டைமில் எல்லாமே போட்டு கருகாமல் நல்லா அழகாக வறுத்து செஞ்சுருக்கேன். செய்து பாருங்கள். வீடியோவில் செய்து பார்த்துட்டு டேஸ்ட் எப்படி இருக்குன்னு கமெண்டில் சொல்லுங்கள். இன்றைக்கி நம்ம காரசாரமான இட்லி பொடி எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். வாங்க. நல்ல இந்த வந்து சட்டி வந்து நல்ல ஹீட்டாக இருக்குது. இப்போ 3/4 கப்பு வந்து கடலைப்பருப்பு சேர்த்துக்கலாம். இதோட 1 கப்பு அளவுக்கு வெள்ளை உளுந்து நான் சேர்த்துருக்கேன். அது சேர்த்துட்டு லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா ஒரு 3 மினிட்ஸ் நல்லா அதை வதக்கிக்கலாம். நல்லா வறுத்து இது கூடவே நான் உரிக்காத 10 பூட்டுப்பல் அதை போட்டுக்கலாம். 1 ஸ்பூன் அளவுக்கு மிளகு சேர்த்துக்கலாம். ஒரு 1/2 கப் அளவுக்கு வேர்க்கடலை சேர்த்துருக்கேங்க. இது ரொம்ப டேஸ்டாக இருக்கும். அதை சேர்த்துக்கோங்க. இது வந்து ஒரு 5 மினிட்ஸ் நல்லா வறுத்துக்கலாம். இதை ஒரு 5 மினிட்ஸ் வந்து லோ ஃப்ளேமில் வச்சு இதை நல்லா வறுத்துக்கலாம். இதோட கொஞ்சம் சீரகம், வெங்காயத்தில் கொஞ்சம் கல் உப்பு சேர்த்து ஆட் பண்ணி நல்லா வறுத்துட்டு மிக்சியில் போட்டு ஆற வச்சு நம்ம வறுத்து எடுத்துக்கலாம். நல்லா வறுபட்டுருச்சு பாருங்கள். இப்போ கருகிடக்கூடாது. இந்த டைமில் 1 ஸ்பூன் சீரகத்தை சேர்த்துக்கலாம். இதுக்கு தேவையான கல் உப்பு சேர்த்துக்கலாம். கால் டீஸ்பூன் வந்து பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாம். இப்போ நல்லா வறுபட்டுருச்சு. இந்த டைமில் அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு லோ ஃப்ளேம் வச்சு கருகாமல் வறுக்கணும். பாருங்கள், நல்லா வறுபட்டுருச்சு. இதை வந்து ஒரு 5 மினிட்ஸ் ஆற வச்சு நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். பொரிய ஆரம்பிக்குது பாருங்கள். நம்ம போட்ட ஜாமான்லாம் இந்த பக்கத்தில் ஆஃப் பண்ணிக்கலாம். ரொம்ப ஃபைன் பவுடர் அரைக்காமல் கொஞ்சம் லைட்டாக குறகுறப்பாக அரைக்கணுங்க. இது நல்லெண்ணெயோடு சேர்த்து இட்லி தோசைக்கு சாப்பிட்றதுக்கு ரொம்ப அருமையாக இருக்கும். பாருங்க டேஸ்ட் எப்படின்னு கமெண்ட்ல சொல்லுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தேங்க்யூ ஆல்.